ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். மத்திய அரசில் 8வது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது எது மாதிரியான வேலை, அதுக்கு என்ன கல்வி தகுதி, மாதத்திற்கு எவ்வளோ ஊதியம் தராங்க, எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் தான் ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8வது தேர்ச்சியா, ரூபாய் 20,000 ஊதியத்தில் இந்துஸ்தான் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு, ஸோ அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இப்போ கீழே பார்த்துடலாம். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான இந்துஸ்தான் காப்பர் நிறுவனத்தில், நல்லா பாருங்கள், இந்துஸ்தான் காப்பர் நிறுவனத்தில் காலியாக உள்ள தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடத்தினை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 8வது 10வது தேர்ச்சி பெற்றவர்கள், ஐடிஐ துறையில் பயிற்சி பெற்றவர்கள் இப்பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8th or 10th அதை படிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கான வேலைவாய்ப்பு தாங்க இது, ஓகேங்களா. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் கீழ்காணும் முறையில் விண்ணப்பித்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க. நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம், ஓகேங்களா. மேலாண்மைன்னு பார்த்தா மத்திய அரசு, ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க. பணின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரி பணி. ஸோ கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8th தேர்ச்சி பெற்றவர்கள், ஐடிஐ துறையில் பயிற்சி பெற்றவர்கள் இப்பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8வது படித்தவங்களுக்கே வந்து அதிகாரி வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க, ஓகேங்களா. ஸோ வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் 63 வயதிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு விதிமுறைகளின்படி குறிப்பிட்ட பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 63 வயசில் உங்களுக்கு இருக்குங்க. யாராவது 8th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஊதியம் ஒரு மாதத்துக்கே வந்து உங்களுக்கு 20,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் https://www.hindustancopper.com என்னும் இணையதளத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரியில் 7/7/2020 அன்று காலை 10:30 முதல் மாலை 5 வரை நடைபெறும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் நேர்முக இன்டர்வியூ மூலம் வந்து தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் என்றைக்கு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா 7/7/2020 அன்றைக்கி தாங்க நடைபெறுது. அன்றைக்கி காத்தில 10:30 முதல் 5 வரைக்கும். ஸோ அன்றைக்கி போகிறவங்க என்னென்ன கொண்டு போனேன்னா, நீங்கள் 8th படித்ததுக்கான ஸ்கூல் சர்டிஃபிகேட், இல்லை 10th முடிச்சிங்கன்னா 10th, அது முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஐடிஐயில் என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட், ப்ளஸ் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஏஜ் சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாமே நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போனால் போதுங்க. உங்களுக்கு வெறும் போயிட்டு வர டிராவலிங் சார்ஜ் மட்டும்தாங்க, அவங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு, ஓகேங்களா. அது நல்லா பார்த்துங்க. 7/7/2020 காலை 10:30 முதல் மாலை 5 வரை நேர்முக தேர்வு முறை. நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இப்பணியிடம் குறித்து மேலும் விவரங்களை அறிய விண்ணப்பத்தினை பெறவும் www.hindustancopper.com அல்லது மேலே உள்ள அதிகாரப்பூர்வ லிங்கை கிளிக் செய்யவும் சொல்லியிருக்காங்க. நான் கீழே வந்து இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் PDF ஃபார்மேட் கொடுத்துருங்க. தேவைன்றவங்க அதை கிளிக் பண்ணி கொடுத்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த அட்ரஸ்ன்றது அந்த அதிகாரப்பூர்வ PDF தாங்க இருக்குது. அந்த PDF லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க அதை கிளிக் பண்ணி கூட போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.